ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் பிட்டு எடுத்திருக்கேன், அதோட அளவு மெஷர்மெண்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பிட்டை எப்படி மடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிறைய டிப்ஸ் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்தை எடுத்துக்கோங்க. கிளாத்தை வந்து 1 மீட்டர் கிளாத் இது. இந்த கரை மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, கரைக்குன்னா அந்த ஓட்டையாக போட்டிருப்பாங்க கிளாத்தில். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடு வரும், மேலே கீழே அப்படி வரும் 1 மீட்டரில். இதே 80 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வரும். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கிளாத்தை வந்து நம்ம போட்டாச்சு. 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரை வரும். இப்போ நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணுவோம். எப்போவுமே கீழே தான் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின் உயரம் மார்க் பண்ணணும். பின் உயரம் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகலம், மொத்த அகலம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. உங்களுக்கு சைடில் நான் மெஷர்மெண்ட்டையும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் பார்த்துக்கோங்க. இப்போ அகலம் உயரம் நம்ம ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். ஸ்கேலை வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம கிளாத் வெட்டையில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஃபினிஷிங்காக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்து அகலம். கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பின் கழுத்து உயரம். பின் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 8.5. அந்த கழுத்து அகலத்துலேருந்து பின் கழுத்து உயரம் நம்ம வைக்கணும், 8.5 வரும். 8.5 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதிடுறேன். அகலம் வந்து உங்களுக்கு 13, உயரம் வந்து 16, கழுத்து அகலம் 2.5, பின் கழுத்து உயரம் 8.5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து அகலத்துலேருந்து ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு. எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்ஹோல் வந்து 5.5, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அங்கேயும் வந்து கரெக்டாக 5.5 இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம கட் பண்ணல ரொம்ப ஈஸியாகவும் வரும். அதே மாதிரி அந்த பாக்ஸில் வந்து கழுத்து அகலத்துக்கு நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு வளைவு போட்டுறணும். ஏன்னா நம்ம ரவுண்டு நெக்கு தான் போடுறோம். ரவுண்ட் நெக்கு சொல்லுவாங்க, இல்லை யூ நெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்கேலு. இது வந்து நம்ம ஸ்டேஷ்னரி கடையிலே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க வளைவு வராதவங்க. இந்த மாதிரி இப்போ போட்டாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஹோல்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே காமன் தான். மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு வளைவு போட்டுக்கோங்க. ஆம்ஹோலும் வளைவு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு. இந்த 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்றது எல்லா இதுலேயுமே காமனாக தான் வரும். எல்லா ப்ளவுஸுக்கும், அதாவது யூ நெக்குக்கு வந்து காமனாக தான் வரும், ரவுண்ட் நெக்குக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணுறதுக்கு சிசர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் மெட்டல் மாதிரி இருக்கும். நம்பர் 10 வந்து நீங்கள் 10 வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப வந்து கட்டிங் வந்து நல்லா நீட்டாக வரும். இந்த பிளாஸ்டிக்கில் வரும், அது வந்து அவ்வளோக்கு ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிசுறு வரும். அதனால் இந்த சிசர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.
அப்போ நம்ம பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பேக் நெக்கு நம்ம எடுத்தாச்சு கட் பண்ணி. இப்போ கைக்கு மார்க் பண்ணிடுவோம். கைக்கு பார்த்திங்கன்னா கையோட அகலம் பார்த்திங்கன்னா 9.5, உயரம்னு பார்த்திங்கன்னா 7.5, இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட அகலம் வந்து நான் 9.5 மார்க் பண்ணியிருக்கேன், உயரம் வந்து 7.5. இது சும்மா வந்து இப்போ ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு கைக்கு வந்து நமக்கு துணி இருக்கா அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறணும். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் நெக்கு இது பண்ணல நமக்கு கிளாத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணல நமக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸ்லீவுக்கு எல்லாத்துமே கரெக்டாக கிளாத் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு பட்டிக்கு, பெல்ட்டு பட்டியோட அகலம் பார்த்திங்கன்னா 10.5, அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி அதையும் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் நெக்கு தான் பார்க்க போகிறோம். முன்கழுத்துக்கு வந்து நம்ம பின்கழுத்தோட துணியை வந்து மாற்றி போட்டுறணும். மாற்றி போட்டு இங்கே பாரு, பின் உயரம் பார்த்திங்கன்னா நம்ம 16 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ 16 இன்ச் இருக்குது. இதே வந்து நம்ம முன் உயரம்னு பார்த்திங்கன்னா 14 தான். அப்போ 16லேருந்து 14 போயிடுச்சுன்னா நம்ம 2 இன்ச்சு, 2 இன்ச்சை வந்து நம்ம மடிச்சு விட்றணும். மடிச்சு விட்டு இப்போ பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வந்துடும். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஆம்கோல் வந்து ஆம்கோலை பார்த்த மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா நெக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கிடலாம். ஸ்கேலை வச்சு அப்படியே அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிடணும். நெக்கை மட்டும் வரையாமல் அப்படியே ஆம்கோலை வந்து அப்படியே வரைஞ்சிருங்க. ஏன்னா பின்கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.5 வச்சுருக்கோம். இதே வந்து முன்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா நம்ம 6 தான் வச்சுருக்கோம். அப்போ டிஃப்ரெண்ட் வரும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அந்த கழுத்து வர இடத்துல என்ன செய்யணும்னா ஸ்ட்ரைட்டாக கொடு போட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து முன்கழுத்தோட உயரம்னு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போயும் வளைவு போடுவோம் பார்த்திங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு வளைவு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுருங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுருங்க. இப்போ நமக்கு ஃப்ரெண்ட் நெக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். இது வந்து கிராஸ் கட்டிங். நேர் கட்டிங்கை விட எப்பவுமே பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் நெக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட்டு பட்டிக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லீவுக்கு எப்போயுமே துணி பார்த்திங்கன்னா 4 துணியாக இருக்கணும். நான் இப்போ மடிச்சிருக்கேன் பாருங்களே அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கணும். 7.5 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கையோட அகலம் பார்த்திங்கன்னா 9.5 நம்ம மார்க் பண்ணி ஒரு கட்டை மாதிரி போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பக்கத்துலேருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு வந்து, இது வந்து காமன் தான், 3 இன்ச்சு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறணும். அப்படியே வந்து நம்ம ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே என்ன செய்யணும்னா நம்ம ஒரு வளைவு போட்டுறணும். இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் பெட்டி, பட்டன் பெட்டிக்கு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு துணி பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு எடுத்துக்கிறணும், அதுவும் பட்டன் பெட்டிக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு இருக்கணும்.
அது ஒரு ஸ்கேல் அளவு தான் 1.5 இன்ச். இந்த மாதிரி நம்ம கிராஸாக வச்சு இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு இந்த கிராஸ் பீஸ் வச்சு தான் அடிப்போம். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கட் பண்ணல ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நமக்கு பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, பட்டன் பட்டி, பெல்ட் பட்டி, ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.